ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹிட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பன்னீரை வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பன்னீர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணோடனே சைடில் பார்த்தீங்கன்னா புளி புளியாக இல்லாமல் இருக்கணும், அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அர்த்தம். அதுக்கு பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 10 முந்திரி 5 பாதாம் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி. வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வந்து நீளவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வந்து பேனை ஹீட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் இது பச்சை மிளகாய் வந்து 2 கீரி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அப்போ தான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும் வெங்காயம். இப்போ அடுத்து வெங்காயம் வணங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ அடுத்து நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு வந்து நல்லா சைடிஷாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கறி மசால்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வணங்கி வரணும், அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வணங்கி வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு மேலே. இது பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்க பட்டாணி, நான் வந்து பட்டாணி நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், 5 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கூட நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் முந்திரி பாதாம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த முந்திரி பாதாம் அரைச்சது சேர்த்தனால கொஞ்சம் கெட்டியாகும் கிரேவி. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த இது கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிட்டுருக்கு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு ஒன்று தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்னும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது நல்லா லைட்டாக கொதிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஹோட்டலில் வாங்கும்போது லைட்டான இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கிரேவி. இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போனோம் பார்த்திங்கன்னா, பட்டர் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா கரைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம இது வந்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஹோட்டலெலாம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மெத்தி தான் சேர்த்துக்குவாங்க. என்கிட்ட கஸ்தூரி மெத்தி இல்லாதனால நான் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வறுத்து லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டு சேர்க்காதீங்க, அப்படியே கையில் நசுக்கி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கிரேவி வந்து கடைசி கன்சிடர் ரெடியானதுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா பன்னீர் வந்து லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம எல்லாம் கிரேவி கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக தான் பன்னீர் சேர்க்கணும். பன்னீர் சேர்த்துட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து நல்லா பன்னீர் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் நம்ம வைக்கக்கூடாது அடுப்பில் நம்ம பன்னீரை. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சுவையான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனால் சப்பாத்தி பூரியோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது போன்ற ரெசிபிகளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.